அன்பானவர்களே, சூலமித்தியே திரும்பி வா என்கிற வார்த்தையை வைத்து உங்களோடு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக விரும்புகின்றேன். உன்னத பாட்டு புஸ்தகம் 6:13 திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்திற்கு சமானமானவள். அல்லேலூயா. திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே. அடுத்து, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்திக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, நீ திரும்பி வா. எதற்காக திரும்பி வா? நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சூலமித்தி மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. சூலமித்தி மணவாட்டிக்கு அடையாளம். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கர்த்தருடைய சபை. இன்றைக்கு சபையிலே எதிர்பார்க்கப்படுகிறது, திரும்பி வா, திரும்பி வா. ஒரு கூட்டம் ஜனங்கள் சொல்வது போல் இருக்கிறது, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. அல்லது ஒருவேளை மணவாளன் சொல்லுகிறார், நானும் இந்த ஜனங்களும் உன்னை பார்க்கும்படி, நானும் இந்த உலகத்தாரும் உன்னை பார்க்கும்படி நீ திரும்பி வா. அல்லேலூயா. கர்த்தருடைய சபையே, நேசர் உன்னை காணும்படி திரும்பி வா. மாத்திரமல்ல, இந்த உலகம் உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய சபை. உலகத்துக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனை வெளிப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய சபை. அப்படி செய்யும்படி நீ திரும்பி வா. ஒருவேளை சபையே, நீ மணவாட்டி கூட்டம் என்று பெயர் பெற்றோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்த தவறி இருக்கலாம், குறைபட்டு நிற்கலாம். ஆனால் உனக்கு ஒரு திரும்பி வருதல் தேவை. மறுபடியும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் உனக்கு தேவை. அல்லேலூயா. உலகத்துக்கு கர்த்தரை வெளிப்படுத்த, உலகத்துக்கு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்க, உலகத்துக்கு தேவன் வைத்திருக்கிற பரம எருசலேம் நித்திய வாசஸ்தல பாக்கியத்தை சொல்லிக் கொடுக்க அவர்களை வழிநடத்த சபையே நீ திரும்பி வா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? திரும்பி வா என்று அழைக்கப்படுகிறாள். நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வான்னு அழைக்கப்படுகிறார். அதை என்னத்தை பார்க்கிறீங்க, என்னத்தை பார்க்க முடியும், அவளிடத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லும் பொழுது, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். இந்த இரண்டு சேனையின் கூட்டம், அது அவள்கிட்ட இருந்து வெளிப்படணும். அதுதான் அவளுடைய அனுபவம். இது அவள் கிட்ட இருந்து கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படணும், உலகத்தார்கான வெளிப்பட வேண்டும். அதான் விஷயம். அப்போ அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இந்த இரண்டு கூட்டத்துக்கு சமானம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய எபிரேய வார்த்தை மக்னாயீம். மக்னாயீம், மக்னாயீம் என்கிறதனுடைய அர்த்தம் தான் டூ ஆர்மீஸ், டூ கேம்ப்ஸ் அல்லது டூ கம்பெனிஸ் என்பது. மக்னாயீம் என்கிற ஒரு வார்த்தை எழுதுவதற்கு பதில் தமிழில் இரண்டு சேனைகளின் கூட்டம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவளிடத்தில் மக்னாயீமை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த மக்னாயீம் சபையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி கால சபையை எடுத்துக்கொள்ள பட ஆயத்தமா இருக்கிற மணவாட்டி கூட்டமே உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது ஒரு மக்னாயீம். அல்லேலூயா. இரண்டு கூட்டங்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்ட அந்த மக்னாயீமின் அனுபவம் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த மக்னாயீம் என்பது முதலாவது உச்சரிக்கப்பட்ட இடம் ஆதியாம் புஸ்தகம் 32:2. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
அல்லேலூயா. யாக்கோபு பதான் அராமிலிருந்து கானான் தேசத்திற்கு திரும்ப வரும் பயணத்திலே ஒரு கட்டத்திலே அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. குறிப்பாக இந்த ஸ்தலத்தில், இந்த குறிப்பிட்ட ஸ்தலத்தில் அவன் வந்த பொழுது அங்கே அவன் தன்னுடைய சேனையோடு கூட ஒரு தேவதூதர் சேனை வந்து கொண்டிருப்பதை அவன் தரிசனத்தில் பார்த்தான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாயிற்று. நான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லுகிற இந்த இஸ்ரவேல் சேனை, பழைய ஏற்பாட்டு சபை, அதான் இஸ்ரவேல். இஸ்ரவேலாகிய யாக்கோபுடைய குடும்பம், அன்றைக்கு அந்த குடும்பம், அந்த குடும்பமாகிய பழைய ஏற்பாட்டு சபையோடு கூட அந்த சபையின் பயணத்திலே அங்கே தேவதூதர் கூட்டம் கூட வந்து கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். அப்போ சபையிலே மனவாட்டியே உன்னிடத்திலே இன்றைக்கு கர்த்தர் பார்க்க வேண்டியது என்ன? நீ ஒரு வெறும் மனித கூட்டம் அல்ல, உன்னோடு கூட்ட கூட ஒரு தேவதூதர் கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் காண வேண்டியது என்ன? இது வெறும் மனிதர்கள் கூடுகிற கூட்டம் அல்ல, இங்கே ஒரு தேவதூதர் கூட்டமும் கூட உண்டு. அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்ன? இது உலகத்தில் உள்ள மற்றுள்ள கூட்டங்களை போல உள்ளதல்ல, இது ஒரு தெய்வீக கிரியை நிறைந்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. இங்கே கண்ணுக்கு காண ஒரு மனுஷர் கூட்டம் கூடுவார்கள், ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சேனை இங்கே வந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். நல்ல பலமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையிலே ஒரு பாடல் நடந்தால் அது இந்த பரிசுத்தவான்கள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் மட்டும் பாடுகிற பாடல் அல்ல, கூடவே தேவதூதர்களும் இணைந்து பாடுவார்கள். ஹல்லேலூயா. இந்த சபையிலே ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது அந்த ஆராதனை வெறும் மனுஷர்கள் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அல்ல, அங்கே தூதர்களும் சேர்ந்து ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு தூதர் கூட்டம் கூட உண்டு. சபை என்பது ஒரு மக்கனாயும், இங்கே கண்ணுக்கு தெரிய ஒரு கூட்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம். இந்த வெளிப்பாடு இன்றைக்கு மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிற கடைசி கால சபைக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை, அந்த கண்ணுக்கு காண முடியாத ஆவிக்குரிய அந்த கிரியைகளை, தேவ தூதர்களுடைய கிரியைகள் என்றால் அது தேவனுடைய கிரியைகள். அல்லேலூயா. அவர் அனுப்பும் காரியமாக அவர்கள் கிரியை செய்வார்கள். தன்னிஷ்டத்துக்கு எதுவும் அவர்கள் செய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவருடைய பணிவிடை ஆவிகளாக அந்த தேவதூதர்கள் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சபையிலே அங்கம் வைத்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்று முழுகி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிற உங்கள் ஒவ்வொருவருடைய தனி வாழ்க்கையிலும் இந்த தேவதூதர் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க குடும்பத்திலும் இந்த தேவதூதர் கூட்டத்தினுடைய கிரியை இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய சபையிலும் இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்மை பாதுகாக்கும்படி இந்த தூதர் சேனை எப்போதும் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறவாதிருங்கள். நீங்கள் ஒரு தனிமையில் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருபொழுதும் உங்களை தனிமையில் விடுகிறதில்லை. அங்கே தேவ தூதர்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அந்த குழந்தையுடைய காரியத்தை போய் பிதாவிடத்தில் ரிப்போர்ட் பண்ண தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஏராளம் தூதர்கள் உண்டு. அந்த தூதர்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் அனுப்புறார், குறிப்பாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் அதிகம், சாத்தானுடைய எதிர்ப்பு அதிகம், எரிச்சல் அதிகம். அவன் ஆயுதங்களை பிரயோகிக்கிறது எல்லாம் நமக்கு விரோதமாகத்தான். மந்திரவாத தந்திரவாதம் எல்லாம் தேவ மக்களுக்கு விரோதமாகத்தான். மற்றவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யறதுக்கு அங்கே தேவையில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை எப்படா அடிக்கலாம், உடைக்கலாம், அழிக்கலாம் என்று பிசாசானவன் எரிச்சல் அடைந்திருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிய போகிறது என்பது அவனுக்கு தெரிந்தபடியினால் அவருடைய கள்ளபோதகம், பொய்ப்போதகம் என்கிற ஒரு வாளை சுழற்றி சுழற்றி வானத்து நட்சத்திரங்களைப் போல வல்லமையாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்களில் மூன்றில் ஒரு பங்கை, விசுவாசிகளில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளலாம் என்று சொல்லி வஞ்சிக்கிற உபதேசங்களை கொடுத்து கொடுத்து அநேகரை இழுத்து தள்ளி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, நம்முடைய கானான் பயணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவ மக்களே, அவனுடைய ஆவிக்கு எவ்வளவு தந்திரம் இருக்கும் என்றால் என் தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். அல்லேலூயா.
அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருவார். மகனே மகளே, இது கள்ள உபதேசம், இதை கேட்காத, அந்த கூட்டத்தில் போகாத. அவன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறான், நல்லா கவர்ச்சிகரமா பேசுறான். உனக்கு ஏதோ உங்க பாஸ்டர் ஒன்னும் சொல்லி தராத மாதிரியும், இவன் வந்தபுறதான் ஏதோ தெரியுது மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு வருது. இதெல்லாம் அந்த பொல்லாத ஆவியினுடைய இன்ஃபுளுன்ஸ் தவிர வேற ஒண்ணும் இல்லை. அங்கே சத்தியம் இல்லை, அங்கே நித்தியத்துக்கான அந்த உபதேசம் இல்லை, அங்கே பரிசுத்தமாகுதலுக்கான உபதேசம் இல்லை, அங்கே கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற வழியில் நடப்பதற்கு எதுவான உபதேசங்கள் இல்லை. உன்னை வஞ்சிக்கிற உபதேசங்கள், வெளியே காட்டுறது ஒண்ணு, உள்ள ஊற்றுறது இன்னொன்னு. புரிந்து கொள்ளுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த தேவனுடைய கிரியைக்கு அதிகமாக இடம் கொடுங்க. உங்கள் வீட்டில் கூட அடிக்கடி தேவனுடைய கிரியை உண்டாகணும், தேவனுடைய கிரியை உண்டாகணும். எங்களுடைய வீட்டில் தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் நீங்கள் எவ்வளவு அதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ என்ன செய்வானாம், பாளையம் இறங்குவான். அல்லேலூயா. ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் நம்மை சூழ என்ன செய்கிறான், பாளையம் இறங்குகிறான், கேம்ப் பண்ணுகிறான். அந்த கேம்ப் நம்மை சுற்றி அந்த முகாமிட்டு அவன் நிற்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த நிச்சயமாக முடியாது. கர்த்தர் அப்படி செய்வார். அசீரியருடைய பாளையத்தில் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அவன் 165,000 பேரை ஒரே அடியில் அடித்து கொண்டு போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு தூதன் இவ்வளவு பேரை அழித்து போட்டான்னு சொன்னா, உனக்கு விரோதமா எத்தனை கூட்டங்கள் எழும்பினாலும் ஒரு தூதன் அனுப்பினார்னா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற பாதுகாவலை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா பலமா சொல்லுங்க. நீங்க யார் யாரெல்லாம் அந்த நித்திய சுதந்திரத்துக்கு, பரலோகத்தில் உள்ள சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் சரியாய் அடைந்து கொள்ளும்படி உங்களுக்கு விசுவாசத்தினால ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. அது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அனுபவம். அல்லேலூயா. இந்த இடத்தில் தேவனுடைய பலம் என்று சொல்லப்படுவதற்கு அதனுடைய மூல பாஷையினுடைய அர்த்தம், யூ ஆர் கேரிசன்ட் பை த பவர் ஆஃப் காட். நீ தேவனுடைய வல்லமையினால் அதிகாரத்தினால் நீ சூழப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு விஐபியை எப்படி இந்த பிளாக் கேட்ஸ் போன்றவர்கள் சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறார்களோ அதே போல நம்மை சூழ நிறுத்தி நமக்கு ஒரு சேதம் வராதபடி தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு தெரியும், முக்கியமான தலைவர்கள் வரும்பொழுது சுத்தி சுத்தி துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு அந்த தலைவருக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் மக்களுக்கு பேசி கொண்டிருப்பார். இவங்க சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே நிற்பார்கள், எங்கிருந்து எது வருதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் அங்கே வைக்கப்பட்டிருக்கோ, அதை நீங்க சேமமா போய் அடைகிறதற்காக உன் வழியெல்லாம் உனக்கு எஸ்காட் போட்டிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மள கேரிசன் பண்ணியிருக்கனா சுத்தி சூழ இருந்து காக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பலத்த பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. ஒரு தனி விசுவாசிக்கு இது இருக்கிறது என்று சொன்னால் அந்த விசுவாசிகள் எல்லாம் கூடுகிற சபைக்கு எத்தனை மகிமையாக இருக்கிறது. ஒரு பலமான அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பலமாக இருக்கிறது. அதான் மனவாட்டியின் அனுபவம். மக்கனாயீம், இன்றைக்கு அந்த மக்கனாயீம் உலகத்துக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் இங்கே நடக்கக்கூடிய கிரியைகளை பார்க்கும் பொழுது, அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கின்ற அதிசயங்களை அற்புதங்களை உலகம் பார்க்கணும். அதை பார்க்கும்படி சூலமித்தியே நீ திரும்பி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா சொன்னார், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக காணப்படுகிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு கிரியை இன்றைக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏன்னா கர்த்தரிடத்தில் அநேக ஜப விண்ணப்பங்கள் கடந்து சென்றிருக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை உண்டாக்க வேண்டிய காலம் ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தர் நிச்சயம் செய்வார். அதற்கு சூலமித்தியே, மனவாட்டியே, நீ இப்பொழுது திரும்பி வா. அந்த மகிமையை உன்னிலிருந்து தான் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். சபையிலிருந்து தான் அது வெளிப்பட போகிறது. ஒரு சபை ஆராதனைக்குள் அற்புதங்கள் நடக்கும். உடைய சபை கூடுதல்கள் ஒவ்வொன்றிலும் அற்புதம் நடக்கும். உபவாச ஜபத்தில் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது செபிக்கிற காரியங்கள் வாய்க்கும். அந்த தேவன் அந்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். மனவாட்டியே, நீ மறுபடியும் திரும்பி வா. கர்த்தரோடு இருக்கும்படி திரும்பி வா. கர்த்தரோடு நிற்கும்படி திரும்பி வா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படும்படி திரும்பி வா. கர்த்தர் உன்மேல் வைத்த நோக்கங்களை நிறைவேற்றும்படி அர்ப்பணித்த கூட்டமாய் நீ திரும்பி வா. உன்னுடைய அர்ப்பணிப்பிலே திரும்பி வா. உன் தியாகத்திலே திரும்பி வா. உன் ஜபத்திலே திரும்பி வா. வேத வசனத்தை ஆசையாய் தியானித்து அசை போடுகின்ற அந்த நிலைமைக்கு நீ திரும்பி வா. கர்த்தர் உன் மூலம் வெளிப்படுவார். ஆமென். அந்த தேவனுடைய கிரியைகள் அந்த மக்கனாயும் உன் மூலம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் இன்னொரு அனுபவத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 21:38 அந்த கடைசி பகுதி பார்க்கும்போது, அந்த மக்கனாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றாக தெரிந்து கொண்டு வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், காத் கோத்திரத்திற்கென்று ஒரு விசேஷமான அடைக்கல பட்டணம் இந்த மக்கனாயிம் என்று அன்று அந்த ஸ்தலம், அந்த பட்டணம். ஆகவே இது ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கின்றது. நாம் முதலாவதாக பார்த்தோம், இரண்டு கூட்டங்களின் சேனையாகிய சபை, தேவதூதர் கூட்டமும், இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டமும் இணைந்து செயல்படுகின்ற, இணைந்து வாழுகின்ற ஒரு சபை. அது தேவனுக்கு முன்பாகவும் இருக்க வேண்டும், உலகத்துக்கும் அது வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, சபை மக்கனாயிம் என்று சொல்லுவது அடைக்கல பட்டணம். இந்த சபை எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் என்பது கர்த்தருக்கு முன்பாகவும் செய்யப்பட வேண்டும். மக்கள், உலக மக்கள் காண வேண்டும், எனக்கு ஒரு கஷ்டமா நான் சபைக்கு ஓடி போகணும், எனக்கு ஒரு வேதனையா நான் சபைக்கு ஓடி போகணும் என்கிறது அந்த மக்களுக்கு வரணும். இந்த சபைக்குள்ள ஓடி போனா என்னை துன்புறுத்துறவன் என்னை விட்டு விலகி போவான். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள ஓடி போனா என் வியாதி சுகமாகும். இந்த சபைக்குள்ளே நான் ஓடி போனால் எனக்கு அடைக்கலம் உண்டு. இந்த நிலைமை நமக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒவ்வொரு சபையும் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படும் பொழுது மக்கள் நாடி தேடி ஓடி வருவார்கள். கைவிடப்பட்ட மக்கள், தள்ளிவிடப்பட்ட மக்கள், நொறுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, பலவித வேதனைகள் அனுபவிக்கின்ற மக்கள் எல்லாம் இன்னைக்கு யார் யாரையோ தேடி போறாங்க. மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது, ஆனால் நோயும் நோயாளிகளும் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். உலகத்தில் எத்தனையோ ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், ஆலோசகருடைய கூட்டங்கள் பெருகுகிறது, ஆனால் தற்கொலைகளும் பெருகிக் கொண்டிருக்கிறது, கொடூரமான கொலைவாதகங்களும் இந்த தேசத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரயோஜனப்படல. இன்னைக்கு சபையில தான் கர்த்தர் அந்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. மனம் அலைக்கழிக்கப்பட்டவன் சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு அமைதலை கொடுப்பார். இது அடைக்கல பட்டணம். அல்லேலூயா. சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிறவள் வரும் பொழுது கர்த்தர் அதை கொடுப்பார். ஆனா இன்றைக்கு தேவ ஊழியர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கெல்லாம் இந்த தரிசனம் வரணும். இப்படிப்பட்டவங்க வரும் பொழுது கஞ்சாடையா விட்டுவிட வேண்டாம். அவர்களை அன்பு பாராட்டுவோம், அவளை விசாரிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கஷ்டம் என்று நாம நினைக்க கூடாது. ஏன்னா அவர் அங்க போய் போராடுவது நாம ஆண்டவர்கிட்ட கெஞ்சித்தான் போறோம், ஆண்டவர் தான் விடுவிக்க போறாரு. அல்லேலூயா. ஆகவே அது ஒரு பெரிய காரியம் என்று நினைத்து அதை விட்டுவிடாதிருங்கள். இன்றைக்கு சூலமித்தியே, உன்னிடத்தில் என்ன காண்போம்? அந்த ரெண்டு கூட்டத்தின் சேனைகளைத்தான் பார்ப்போம். அல்லேலூயா. அதனுடைய ஒரு அர்த்தம், நீ அடைக்கல பட்டணம் என்பதை உலகம் அறியணும். அல்லேலூயா. தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில், 2 Samuel 17:24 படிக்கிறோம், தாவீது மக்கனாயிமுக்கு வந்தான். அல்லேலூயா. அவனுக்கே அது ஒரு அடைக்கல பட்டணமாய் இருந்தது. அங்கே அவனுக்கு 27 படிக்கிறோம்,
அந்த கீழே ஆத்தியனாகிய பர்சிலா உள்ளிட்டவர்கள் மக்கனாயுமில் அவனை வைத்து பராமரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் போயிடுச்சு. ஆமென். பாருங்கள், பல வேளைகளில் சபை வெறும் பொதுமக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது இல்ல, பொதுமக்களுக்கே அடைக்கலம் கொடுக்குதுன்னா உள்ள இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய அடைக்கலம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேடி வருகிற பொதுமக்களுக்கே அது அடைக்கலம் கொடுக்கிறது. கர்த்தர் அது சபைக்குள்ள இருந்து சுகம் அளிக்கிறார், சபையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நமக்கு எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா சொல்லுங்க ஆமென். முறுமுறுப்பு, பலவித குறை சொல்லுதல், அதுக்கே இடம் இருக்க கூடாது. ஆமென். சபைக்குள்ளே அடைக்கலம், அடைக்கலம். அல்லேலூயா. ஒருவர் புதிதாய் வருகிறவர் வித்தியாசமான நிலையில வந்தா ஒதுக்கி வைக்காதீங்க, வித்தியாசமா பார்க்காதீங்க, அன்பு பாராட்டுங்க. அல்லேலூயா. இது ஒரு அடைக்கல பட்டணம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் நாம் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். போதகர் விசாரிப்பார் என்று மட்டும் நாம் இராதபடி, இது சபை, இது நாம் எல்லாரும் ஒன்றாய் பரம எருசலேமில் வாழப்போகிறவர்கள். அப்போ நாம் இங்கே அந்த கிறிஸ்துவின் அன்பை பரிமாற வேண்டும். கிறிஸ்துவோட அன்பினால் நிறைந்து ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஜபத்தினால் தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நம்மிலும் அதிகமாய் கனம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் சபைக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சபை ஒரு அடைக்கல பட்டணமாக கட்டாயம் திகழ வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சபையிலே ஒரு புதிய அனுபவம். இங்கே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அல்லேலூயா. இங்கே அதனுடைய சரியான அந்த எபிரேய பதத்தினுடைய அர்த்தம், சூலமித்தி திரும்பி வரும்பொழுது என்னத்தை பார்ப்போம் என்றால், The dance of மக்னாயிம், மக்னாயிமின் நடனத்தை, மக்னாயிமின் ஆடல் பாடலை அவளிடத்தில் காணலாம் என்பதுதான் அதனுடைய சரியான ஒரு அர்த்தம். இந்த மக்னாயிம் என்கிற இடத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அங்கே ஒரு ஆடல் பாடல் அந்த பட்டணத்திலே அல்லது அந்த கிராமத்திலே அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. அவர்கள் ஆடி பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை ஃபோக் டான்ஸ் மாதிரி இருக்கலாம். இந்த பாரம்பரிய இதுகள்லாம் இருக்குதே ஒவ்வொரு பட்டணங்கள் கிராமங்களில் இருக்கிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒருவேளை இருக்கலாம். ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வர்றவங்க சொல்லுவாங்க, அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் தேவ மக்கள் எல்லாம் எப்பவும் அப்படி துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டு பாடல் பாடி அப்படி தான் இருப்பாங்களாம். சும்மா ரோட்டில் நடந்து போனாலும் ஒருத்தர் ஹாயின்னு சொன்னால் இன்னொருத்தர் ஹாலலூயான்னு பாறான். அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் விடுதலையாக இருப்பார்களாம் விசுவாசிகள். அல்லேலூயா. ஆப்பிரிக்க சபைகள்ல அதை காணலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்கள், இது மாதிரி ஒரு அனுபவம் தான் அன்னைக்கு மக்கனாயிமில் உண்டாயிருக்கு. அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த தேசவாசிகளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, எப்பொழுதும் அவங்களுக்குள்ள இருந்து ஆடலும் பாடலும். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இதை சூலமித்தியிலே கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உலகம் உன்னை காணணும். நீ ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம், ஒரு கம்பீரிக்கிற கூட்டம், ஒரு ஆடி பாடி மகிழுகிற கூட்டம், ஜெயம் சிறக்கிற கூட்டம். ஏனென்றால் நீ ஜெயம் கொள்ளுகிற ஆண் பிள்ளை கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த அனுபவத்தை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உங்களுக்கு இந்த செங்கடல் பாட்டை ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்ராகமம் 15 அதிகாரத்திலே செங்கடலிலே பார்வோனின் சேனைகளை கர்த்தர் அமிழ்த்தி போட்ட பிறகு, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை என்று சொல்லி பழையற்பாட்டு இஸ்ரவேல் சபைக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை அன்றைக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த ஜெயம் பார்வோனின் மேல் அவர்கள் எடுத்த ஜெயம், 430 வருட அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்த ஒரு ஜெயம். அல்லேலூயா. திரும்பவும் விடமாட்டேன் என்று பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை செங்கடலில் அமிழ்த்து போட்ட அந்த கர்த்தருடைய வெற்றி கொண்டாட்ட பாட்டு. அல்லேலூயா. அதுதான் யாத்ராமம் 15. அதை லீட் பண்ணது மிரியாம். ஆமென், அல்லேலூயா. என்ன பாட்டு பாடுனாங்க? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே, மகிமையாய் வெற்றி சிற, நல்ல கைகளை தட்டி. ஆமென், அதே மகிழ்ச்சியோடு.
அமிழ்ந்தது. அது பார்வோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொண்டதே. உனக்கும் அப்படியே தான். கர்த்தருடைய சபையே கம்பீரித்து பாடு. மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கர்த்தர் என்பது அவர் நாமா, யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமா, நேற்று மென்றும் என்று மாறாத யெகோவா கர்த்தர். அன்று வெற்றியை தந்தவர் இன்றும் வெற்றியை தருகிறார். பிடித்து என் ரட்சிப்புமானார், பலன் கீதமுமானார். கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை என் வாழ்விலே. அந்த பாவ பிசாசை துரத்தி ரட்சிப்பின் ஜெயத்தை தந்தவர் இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளை முற்றிலும் அழித்து மகிமையான வெற்றியை எனக்கு தருகிறவர். சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பார்வோனின் சேனைகள், அந்தகாரத்தின் ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், பாதாளத்தின் வல்லடிகள், அத்தனையும் செங்கடலில் அமிழ்த்து போட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருகிற, மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சேனைகளுடைய வல்லமை, நாமத்தில் எங்கள் சபைகளில் விடுதலை, எங்கள் சபைகளில் விடுதலை. ஆமென். ரட்சிப்பின் நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெயம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெயம். பின் தொடர்ந்து வருகிற பொல்லாத சாபக்கட்டு, பின் தொடர்ந்து வருகிற பிசாசின் கிரியைகள், பின் தொடர்ந்து வருகிற பாவத்தின் போராட்டங்கள். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. செங்கடலின் பாட்டு எனக்கு சொந்தம். எகிப்திலிருந்து வெற்றி, பார்வோனிடத்திலிருந்து வெற்றி, அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி, பின் தொடர்ந்து வருகிற சத்ருடத்திலிருந்து வெற்றி, பூரண வெற்றி. இயேசுவின் நாமத்தில் ரிசீவ். ஹல்லேலூயா. ஜீசஸ் ரபாபா ரகபா சதுரா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெற்றியை பெற்றுக்கொள்கிறேன். அந்த வெற்றி எனக்குள் உண்டு. ஆமா, நாங்கள் மக்கனாயிமாக்கோ. நாங்கள் சொந்த பலத்தில் நிற்கிறவங்க இல்ல, தேவ பலம் எங்களோடு இருக்கிறது. தேவ தூதர்களுடைய ஊழியம் கிரியைகள் எங்களுக்கு உண்டு. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. பாருங்கள், அன்றைக்கு அந்த செங்கடலின் பாட்டு எப்படி ஒரு வெற்றியை தந்ததோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம். Hallelujah. அன்றைக்கு அது எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம், இது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம். Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாட்டை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். மணவாட்டியினிடத்தில் வெளிப்பட வேண்டிய பாட்டு இந்த டான்ஸ் ஆஃப் மக்னாயியும், ஆடலும் பாடலும் நிறைந்த பாட்டு எப்படி வெளிப்பட வேண்டும்? முதலாவது, பாவத்திலிருந்து விடுவித்த கர்த்தர், உலகத்தின் அதிபதியாய் சாத்தானுடைய கரத்திலிருந்து விடுவித்த கர்த்தர், அதுதான் செங்கடலின் பாட்டு. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், ஒரு நாள் ஒரு கோலியாத் என்பவன் வந்து இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்தும்படி வந்து நின்றான். ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா என்று சொல்லி சவால் விட்டு கொண்டு நின்றான். ஆனால் பாருங்கள், அபிஷேகம் பெற்ற சவுலால் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியல. அவனால் அந்த கோலியாத்தை எதிர்க்க முடியல. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமனால முடியல. கட்டப்பட்டவனாய் இருக்கிறான், பயந்தவனாய் இருக்கிறான். திகைத்து கலங்கி அவனும் அவனுடைய சேனைகளும் டெய்லி பின்வாங்குதலே அவருடைய தொழிலாய் இருக்கிறது. இந்த நிலைமையில் அபிஷேகம் பெற்ற இன்னொருவன் வருகிறான். அல்லேலூயா. உலகறிய அபிஷேகம் பெற்றவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த ரங்கத்திலே அபிஷேகிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். தாவீது அவன் எழும்பி வருகிறான், அவன் இந்த கோலியாத்தை ஜெயமெடுத்தான். ஆமென். இஸ்ரவேல் பிள்ளைகள் பெலிஸ்தரிடத்தில் அடிமைப்படாதபடிக்கு அவன் ஜெயமெடுத்தான். ஆமேன். அப்பொழுது ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அது என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இப்படி முறை முறை வைத்து பாடினார்கள். அப்ப பாருங்கள், சவுல் என்பவன்
அவன் ஒரு நாளில் அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தோம், இன்னைக்கு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்யல, அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் கிரியை செய்யல. அவன் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அவன் அபிஷேகம் பெற்றது உண்மைதான், இன்னைக்கு அவன் ஆவிக்குரியவனாக இல்லை, அவன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதனால கோலியாத்தை எதிர்க்க முடியல, எதிர்த்து போகவும் முடியல, எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவும் முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு ஆவிக்குரிய மனிதன் வருகிறார். ஆவியை பெற்றவன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை உடையவன். எல்லாரும் கோலியாத்த பெரிய ராட்சதன்னு பார்க்கும் பொழுது இவன் சொல்றான், இல்ல அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் எப்படி என்ன ஜெயிப்பான், அவன் ராட்சதனா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கட்டும், ஆனா எங்கள விருத்த சேதனம் என்ற தேவ உடன்படிக்கை இருக்கிறது, அவங்கிட்ட தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு பெற்றவன், சத்தியத்தின் வெளிப்பாடு உள்ளவன், தான் ரட்சிக்க அந்த ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவளாய் இருப்பால் சொல்லி மாம்சத்துக்குரியவளாய் மாறி சபையில என்ன காரியம், உலக சிந்தை. சபையில சில காரியங்கள் அவர்கள் உலக பிரகாரமா பார்த்து, சபையில் அது அப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும், அது இப்படி நடக்கணும், இதேதான் அவருடைய கவனமே தவிர, இந்த சபை பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த விஷயத்துல அவங்களுக்கு கண்ணோட்டமே ஓடாது. இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்துக்குரியவர்களால் பல சபைகளில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஒரு தியோத்திரைப்பு எடுத்து போடுறது, அவங்க சபை மேல வச்சிருக்கிற ஒரு கனத்தை எடுத்து போடுறது, அந்த ஊழியக்கார மேல வச்சிருக்கிற கனத்தை எடுத்து போடுறது. இப்படி செயல்படுகிறது தான் இந்த மாம்சத்துக்குரிய கூட்டம். இந்த மாம்சத்துக்குரிய கூட்டம் யுத்தத்துக்கு நிக்காது. சவுலை போல நடுங்கி கொண்டிருக்கிற கூட்டம், பேரு தான் ராஜா, பேரு தான் யுத்த வீரன், பேரு தான் எல்லாம், ஆனா ஒரு கோலியாத்தை கண்டா நடுநடுங்குகிற கூட்டம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு மாறணும். நாம் இனி மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடி நம்மை ஆட்கொண்டவரும் நம்மை நிரப்பினவருமாகிய பரிசுத்த ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கிரியைகள் வெளிப்படணும். அவர் இருக்கிற இடத்துல தெய்வீக கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை சபையில இந்த சிந்தனையோடு நீங்க வர்றீங்களா, அது மாம்ச சிந்தை, அதை மாற்று. மாம்ச சிந்தையை மாற்றி கர்த்தரிங்க சபையில கிரிய செய்யணும், கர்த்தரிங்க பாஸ்டர் மூலம் பேசணும், கர்த்தர் இந்த சபையை அழகா நடத்தணும், அதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற நிலையில் வரணும். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை ஸ்தாபனத்தின் மூலமாய் கர்த்தர் வைத்து தருகிறார். அந்த ஊழியரை கனம் பண்ணுங்கள், அவரோடு கூட நில்லுங்கள், ஒத்துழையுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆவிக்குரிய சிந்தையோடு எடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்தாபனம் அந்த ஊழியக்காரரை மாற்றி இன்னொரு ஊழியக்காரரை வைக்கிறார்கள், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு செயல்படுங்க. அல்லேலூயா. அதை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர், கர்த்தரால் அதிகாரம் பெற்றவர்கள் அதை செய்வார்கள். நீ இடையில போய் அதில் கை வைக்காத, கோஷ்டியை உண்டு பண்ணாத, பிரச்சனையை உண்டு பண்ணாத, நீ தான் மாம்சத்துக்குரியவன். உன்னை சூழ நிற்கிற கூட்டத்து பேர் மாம்சத்துக்குரிய கூட்டம். ஆனால் என்ன, ஆண்டவர் அவருடைய ஒழுங்குபடி, அவர் வச்சிருக்கிற கிரமத்தின்படி, அந்த முறைமைகளின்படி ஆண்டவர் செய்யட்டும் என்று அர்ப்பணித்து நிற்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதுதான் ஆவிக்குரிய கூட்டம். அல்லேலூயா. சபையில் ஒரு சின்ன காரியத்துக்கும் சண்டை பிடிக்கிறது, ஒரு விருந்து வச்சா அதை சண்டையில் கொண்டு பிடிக்கிறது, அல்லது ஒரு கட்டடத்தை கட்டினா அதில் ரெண்டு பக்கமாக நின்று இழுத்து கட்டடத்தை கட்ட விடாமல் ஆக்கிறது, பல விஷயங்கள், ஒரு கன்வென்ஷனை நடத்த விடாமல் தடை பண்ணுறது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும். செய்யாதிருங்கள், மாம்சத்துக்குரியவர்களாக இராதிருங்கள். ஆண்டவர் இயேசு வாசல் அருகே வந்து விட்டா, இனி காலம் செல்லாது. நீ ஆவிக்குரிய அனுபவத்தில் வா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீ மாம்சத்துக்குரியவனாய், மாம்சத்துக்குரியவளாய் போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் சபைக்குள்ளே
ஞான ஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறார்கள் குறித்த வயது வந்த உடனே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படல. இந்த வார்த்தையை நான் சொல்ல கவனிங்க, இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படல், பரிசுத்தாவி பெறவே இல்லை, ஏன்னா தேவன் அங்க அங்கீகரிக்கல. அப்போ ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துட்டா போதுமா? இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. கல்யாண வயசு வரும் பொழுது ஞானஸ்நானம் ரெடி, ஆனா நீ ரட்சிக்கப்பட்டியா? உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு பலருக்கு இப்படி ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது, மாம்சத்துக்குரிய சந்ததி, மாம்சத்துக்குரிய சந்ததி. இன்னைக்கு சபையிலே இந்த மாம்சத்துக்குரிய சந்ததி கீழே போகணும், ஆவிக்குரிய சந்ததி மேல எழும்பணும். அதுதான் அந்த பாட்டு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அது நம்முடைய பாட்டாக இன்னைக்கு மாறணும். அல்லேலூயா. சவுல் போன்ற மாம்சத்துக்குரியவர்கள் சபையில எழும்பும் பொழுது மற்றவர்கள் இடமே கொடுக்க கூடாது. அங்க வந்து வீடு வீடா தேடி வருவார்கள். அன்னைக்கு வரைக்கும் அவங்க உங்க வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, உங்களை பற்றி ஒரு இதுவும் இல்லை. ஆனா என்னத்தையாவது ஒன்ன சபையில தான் நடத்தணும்னு விரும்பிட்டா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஒரே ஹவுஸ் விசிட்டிங் வந்து வீட்டில் வந்து உன் வீட்டுக்குள்ள இக்கண்ணீரோடு கஷ்டப்பட்டு ஜெபித்து கட்டுன அந்த வீட்டுக்குள்ள சாப விதைகளை விதைக்க வருவார்கள். அந்த வீட்டு நடு வீட்டுக்குள்ள இருந்து ஊழியக்காரரை குற்றம் சொல்லுவார்கள், ஸ்தாபனத்தை குற்றம் சொல்லுவார்கள், வேற ஊழிய காரியங்களை குற்றம் சொல்லுவார்கள். எல்லாம் செய்து இடம் கொடுத்தா அது ஒரு பெரிய ஆபத்து, அது கர்த்தருக்கு பிரியமல்லாதது. கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பின வீட்டுக்குள்ள தேவையில்லாம இப்படிப்பட்ட கஷ்டங்களை சம்பாதிக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரர் ஒரு முறை சொன்னார், ஒருவர் கார்ல வழியில ஏத்திட்டு போகும்பொழுது ஏறினதுல இருந்து தேவையில்லாம ஊழியங்களை பற்றியும் அதை பற்றி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு போல. ரெண்டு தடவை அமைதியா சொல்லி பார்த்திருக்கிறார், கேட்கலையா. ஒரு இடத்துல அடுத்த ஸ்டாப்ல கொண்டு வண்டியை நிறுத்திட்டு, சார் கீழே இறங்குங்க பிரதர், பஸ்ல வாங்க பிரதர். அது என்ன பிரதர்? இல்ல, ஏன் வண்டி கஷ்டப்பட்டு ஜெபிச்சு வாங்கினது, இந்த வண்டியில இதெல்லாம் பேசக்கூடாது. அல்ல இல்லையா, சொல்ல மாட்டீங்கள? உங்களுக்கும் இப்படி ஒரு குழப்பம் இருக்கும்னு நினைக்கேன். என்ன, யாருக்குள்ள இப்படி இருக்கும்? வாகனமானாலும், வீடானாலும், அறையானாலும், உங்க ஆபீஸ் ஆனாலும், தொழிற்சாலை ஆனாலும், வயல் நிலமானாலும், தோட்டமானாலும், அங்க இந்த தேவையில்லா பேச்சுக்கு இடம் இல்லை. அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடம். அல்லேலூயா. அதை கொண்டு நான் தேவையில்லாம ஒரு தேவ கோபத்தையோ ஆண்டவருடைய சாபத்தையோ வாங்கி கட்ட நான் ஆயத்தமா இல்லை. அதுதான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நீ கோபம் வந்துருது சிலருக்கு, அதையும் இப்படி செய்யல, இதையும் இப்படி செய்யல, என்ன கோபம், என்ன கோபம்? சாம்பார் வாளியிலே கோபம் வரும். எங்கதான் கோபம் வரும் தெரியாது, எதுலையும் கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது, நடப்பிக்காது. கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல. சபையிலே நீ ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்ணா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்களுக்கு முன்னால கர்த்தர் சபையின் குறையை நிறைவாக்கி அழகா நடத்துவார். இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்யற காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் முன்னிறுத்தி இருக்கிற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமென். ஊழியக்காரன்ட்டு கூட குறைகள் இருக்கலாம். குறை இல்லாத ஆளு எங்கேயாவது பைபிள்ல சொல்லி எழுதி வச்சிருக்கா? பைபிள்ல உள்ள ஊழியர்கள் எல்லாத்தையுமே குறையும் சேர்த்து தான் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் அதுதான். இயேசு ஒருவர் தவிர எந்த மனுஷனிடத்திலும் குறை உண்டு. குறைய பரிசுப்படுத்துறதுக்கு இல்ல, அந்த குறைக்காக நீ தனிமையில் போய் ஜெபம் பண்ணு, அது போதும். அல்லேலூயா. நீ தனிமையில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கே செய்கிற கிரியை நீ கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குறிப்பை ஒரு ஜெபக்குழுவுல கொண்டு போடாதீங்க. தேவையில்லாம சிலர் இடறி போவாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம கண்ணு ஒண்ண கண்டுருச்சா, நம்ம காது ஒண்ண கேட்டுருச்சா, அது நம்ம வாய் வழி திரும்ப வெளியே போக கூடாது. அது கர்த்தரிடத்துல மட்டும்தான் போகணும். ஒரு அல்லேலூயா. சிலருக்கு கையும் உயரல, வாயும் திறக்கலையே, மறுபடியும் அல்லேலூயா. ஆமென். இதுல எல்லாம் கரெக்டா திருந்துங்க. நிறைய காரியத்தில் நல்லா இருக்கிறீங்க, இங்க கோட்டை விடுறீங்க சிலர். அதனால உங்களுக்கு சந்ததி சந்ததியா பல கட்டுகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவுட்ட உண்மையா ஓப்பனா மனம் திறந்து நீங்கள் ஜெபியுங்கள். நம் சவுலின் கூட்டமா இருந்துடக்கூடாது, நம் தாவீதின் கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. அந்த பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். இனி ஒரு பாட்டை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 சொல்லுகிறது. 15:3, அவர்கள் கண்ணாடி கடலருகே நின்றவர்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் என்று பாடினார்கள். அல்லேலூயா. நேரம் போறதுனால சுருக்கமா சொல்றேன். மோசையின் பாட்டும் சொல்லுங்க,
ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டம், பழைய பாடம் புதிய பாடம். இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம், மோசையின் பாட்டுன்னு பைபிளில் எழுதியிருக்கிறது. உபாகமம் 31:19 சொல்லியிருக்கு. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்தருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். அல்லேலூயா. 22 அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். மறுபடியும் அல்லேலூயா. சுருக்கமா சொன்னா மோசேக்கு பாட்டு உபதேச பாட்டு. மோசே கடைசியில சொன்னதெல்லாம் என்னது? அவர்களுக்கு உபதேசம், ஒழுங்கு, இதைத்தான் அதிகமா சொன்னா. நீங்க எப்படி வாழணும், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்குள் நிலை நிற்க, இஸ்ரவேல் ஜனமே நான் போகிறேன், யோசுவா பொறுப்படுக்க போகிறான், ஆனா நீ எப்படி காலாகாலம் கர்த்தருக்கு முன்னால நிக்கணும், அந்த உபதேசங்களை அவர் சொல்லி கொடுத்ததுதான் இந்த உபாகமம் 31:32 எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உபதேசத்தை பாட்டாக எழுதி என்ன பண்ணு, பாடவை. ஏன்னா பாட்டுனா ஞாபகத்துல நிக்கும், அவங்க வாயில அது தானா வந்துகிட்டே இருக்கும். உபதேசமா பாடம் படிப்பிச்சு படிப்பிச்சு வைக்கும்போது சில வேலை என்ன செய்ய மாட்டேங்குது, ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்கு. நீ மோசே இதை பாட்டாவே எழுதி கொடுத்துறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் புதிய பாட்டுல பவுல் சொல்லும் பொழுது மூணு பாட்டு சொன்னாரு. ஒன்று கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற கீர்த்தனை பாட்டு, இன்னொன்று ஞான பாடல்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அடுத்தது வந்து சங்கீதங்கள், சங்கீதங்கள் மூன்று சொன்னார். அப்போ அந்த கீர்த்தனை பண்ற பாட்டுனா ஸ்தோத்திரம் பண்றது, தேவனை மகிமைப்படுத்தி பாடுற பாட்டுகள். ஸ்தோத்திர சங்கீத பாட்டுனா அனுபவ பாடல்கள். சங்கீதம், நான் அனுபவிச்சதை அப்படியே நான் பாடுறேன், கர்த்தரை செய்த அற்புதத்தை நான் பாடுறேன், சங்கீதம் அந்த பாட்டு. ஞான பாட்டுனா உபதேச விளக்க பாட்டு, அதான் ஞான பாட்டு, ஞானத்தை விளங்க செய்கிற பாட்டு, வசனங்களோட உபதேசங்களை விளங்க பண்றது. முந்தின காலத்துல 7 பிரசங்கம் தான் அதிகமாக பண்ணுவார்களாம், அதே மாதிரி 7 சரண பாட்டு தான் என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். 7 ஒரு பிரசங்க பாயிண்டா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் ஞான பாடல்கள். அது பாடும் பொழுது ஆவிக்குரிய பல சத்தியங்களை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே நினைப்பூட்டப்படுகிறோம். அல்லேலூயா. சோ இந்த மோசையின் பாட்டு உபதேச பாட்டு, சபையே உனக்கு அந்த ரட்சிப்பின் பாட்டும் வேணும், இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற பாட்டும் வேணும், அதோடு கூட உனக்கு என்ன பாட்டு கூட வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னும் காதல ஏறலையா? உபதேச பாட்டு சொல்லுங்க சத்தமா. பாத்தீங்களா, பலருக்கு அது பிடி கிடைக்கவே இல்லை, இது பிடி கிடைக்காது, கிடைக்க விட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பிரச்சனை, உபதேசமே நம் பாட்டு. நான் பரதேசியாய் தங்கும் சொல்லுங்க, வீட்டிலே 9 பிரமாணங்கள் என்னுடைய கீதங்களாயின. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரமாணம், சட்டதிட்டம், ஆண்டவருடைய உபதேசம், அது நமக்கு எதா மாறணும், பாடலாக, கீதமாக. அல்லேலூயா. இதான் பரலோகத்தில் அங்க போய் மோசேயின் பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. இந்த மோசேயின் பாட்டை பாடுகிற சபைதான் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். ஒரு ஒழுங்கும் இல்லை, வந்தவன் வந்தவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான், அவனவன் இஷ்டத்துக்கு வாழ விட்டுட்டு என்ன சபை, அந்த சபை பரமேஸ்வரன் போகுமா, அது கண்ணாடி கடல்ல இருக்க போய் நிக்க முடியுமா, முடியவே முடியாது. சபையில் ஆண்டவர் தந்த பிரமாணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த உபதேசங்கள் சபையில தெளிவா இருக்கணும். அது கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இப்படியா ஞான ஸ்நானம் எடுக்கணும், அப்படி அல்ல, சந்தோஷமாய் அது உனக்கு கீதமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஐயோ இவர் சும்மா வேறுபாடை பற்றி சொல்லுவார், சும்மா இவருக்கு வேற வசனமே கிடையாதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி நினைக்கிறது, இவர் வேற வசனமே கிடையாதுன்னு. அப்படி இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றா செய்ய சொன்னார்னா செய்ய வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எங்களுக்கும் அடுத்த பிரசங்கம் வராது, வராது, அது உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால இப்போ கடைசியில் பொல்ல கடிச்சிட்டு அப்படி ஒரு சிலர் இங்கே வரும்போது ஒரு வேறுபாடு, அங்கே போகும்போது ஒரு மாறுபாடு. இப்படி மாய்மால வாழ்க்கை வேண்டாம், நம்ம உத்தமமா இருப்போம், இது ஒரு கீதமா சந்தோஷமா மாறட்டும். அல்லேலூயா. சரி, அதுல இன்னொரு பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. ஆட்டுக்குட்டியான பாட்டு பாடினாரா, பாடினாரா? மார்க்கு 14:26, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் யாரு? இயேசுவும் சீஷரும்.
இயேசுவும் சீஷரும் பஸ்காவிலிருந்து சாப்பிட்டுட்டு பஸ்காவிலே அவர் கர்த்தருடைய பந்தியை ஆரம்பித்து காட்டி கொடுத்துட்டு பிறகு இனி கெத்செமனேக்கு போறார், அடுத்த சிலுவைக்கு போறார். அதுக்கு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அது என்ன ஸ்தோத்திர பாட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாலே துதி, தேவனுக்கு நன்றி சொல்ற பாட்டு. நான் நினைக்கிறேன் இந்த 3.5 வருஷம் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியா முடிச்சிட்டேன் ஸ்தோத்திரம். 33.5 வருஷம் உலக வாழ்க்கைய வெற்றியா முடிச்சிட்டேன் ஸ்தோத்திரம். இனி சிலுவைக்கு போறேன், அப்பா கிட்ட போறேன். அல்லேலூயா. அடுத்தது இந்த 3.5 வருஷம் ஊழியத்தை வெற்றியா இப்ப முடிச்சாச்சு ஊழியம், இனி சிலுவைக்கு போறேன், அப்பாட்ட போறேன். அல்லேலூயா. சந்தோஷம் அவருக்கு. ஆனா பாடுகள் வழியாத்தான் போக போறாரு, கடுமையான சிலுவை அனுபவிக்க போறாரு. ஆனா அவர் ஸ்தோத்திர பாட்டு. அல்லேலூயா. எப்பவுமே ஸ்தோத்திர பாட்டுல தான் ஆரம்பிக்கணும், புரியுதா? சில எல்லாம் ஆரம்பம் முதல் பாட்டு ஏதாவது கல்வாரி பாட்டு அதெல்லாம் ஆரம்பிப்பார்கள். முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லி ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த துதி பாட்டு எப்பொழுதும் சபைக்கு சந்தோஷம், அது ஆசீர்வாதம். அந்த பாடல்களும் நமக்கு நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு பாடலும் ஆடலும் நிறைந்த சபையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த பாடலும் ஆடலும் சொல்லு இந்த காலத்துல சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இப்ப ஆடல் வந்து அது ரொம்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்ன, தாவீது நடனம் ஆடினார், மிரியாம் நடனம் ஆடி தம்பூர் அடித்து செய்தார், எல்லாம் கரெக்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல புதிய பாட்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். அப்போஸ்தலர் எங்கேயோ ஆட்டம் போட்டார்களா? ஆட்டம் போட்டார்களா அப்போஸ்தலர்கள்? அதுவும் உங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய ஒண்ணுமே தெரியல, மௌனம் சாதிக்கிறீர்கள். அதனால உங்களை வச்சு நிறைய பேர் அப்படியே இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க, கரெக்டா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால அந்த பழைய பாட்டுல நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றது இல்ல. இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார், இயேசு ஊழியம் செய்து காட்டி இருக்கிறார். அப்போஸ்தலர்களை நமக்கு முன்மாதிரிகளாக நிறுத்தி அவர்களை வைத்து ஊழியம் செய்து காட்டி இருக்கிறார், அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, அதனால பாடல்கள் கிடையாதுன்னு நினைச்சாதான், நடனம் இல்லைன்னு நினைக்காண்டா, எல்லாம் உண்டு. ஆனால் ஒழுங்கும் கிரமமுமாய். அல்லேலூயா. ஒழுங்கும் கிரமமுமாய். அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானம் இதுவே பலமா வந்த பொழுதே அப்போஸ்தலன் பவுல் கொஞ்சம் ஒழுங்கும் கிரமமா இருக்கணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14 சில ஒழுங்குகளை பண்ணாரு. அப்போ இந்த ஆட்டத்துக்கு பாட்டத்துக்கு எத்தனை அதிக ஒழுங்கு தேவை. தோத்திரம், நீங்க எல்லாம் மனம் திரும்பணும். முதல்ல இன்னைக்கு நிறைய பேர் அதுல இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். Praise the Lord. எல்லாம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக. இந்த ஒழுங்கற்ற காரியங்கள்ல போகக்கூடாது. இது எங்க போகுதுன்னா, இவ செய்ய மாட்டாங்க, பார்த்து ரசிப்பார்கள். நல்ல வீடு நிறைய அதுதான், ஸ்மார்ட் போன் ஃபுல்லா இதுதான், அதுதான், அந்த பாட்டு தான். சின்னதுலேயே பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு தான். பிறகு சந்ததி எப்படி வரும்? அப்படிதான் வரும். சபையில் இடம் கொடுக்காட்டா வேற எங்கேயா போகும். ஒரு நாள் வெளியே சினிமாவிலும் அங்கெங்கேயும் கிளப்புகளிலும் கிடைச்சது, இன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் எங்க கிடைக்குது? இன்னைக்கு சபையில கிடைக்குது. இதுக்காக கர்த்தருடைய சபை. ஒரு அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சிந்தியுங்க, நீங்களும் சரியா இருங்க, உங்க சந்ததியும் சரியா இருக்கணும். மோசையின் பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ ஆண்டவர் சூலமித்து இடத்திலே இவைகளைத்தான் பார்க்க இன்றைக்கு விரும்புகிறார். ஜபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, இன்றைக்கு எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டியது அந்த பரலோக கிரியைகள் சபைக்குள் இருக்கிறது என்பதை உலகம் காணணும். ஹல்லேலூயா. பரலோக கிரியைகள் சபைக்குள் இருக்கிறது என்பதை உலகம் காணணும். ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுவோம். Praise the Lord. பேக் பைபிள் எல்லாம் அங்க இருக்கட்டும், ஒருத்தர் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிப்போம். முழங்கால் போடுறவர்கள் முழங்கால் போட ஆரம்பிப்போம். Praise the Lord. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திர சத்தம் காதுக்கு கேட்கட்டும். நீ பண்ணுகிறவன் ஸ்தோத்திர சத்தம் உன் காதுக்கு கேட்கட்டும். நல்லா வாயை திறந்து, வாயை திறந்து. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க, நான் கூட குளிர்காகிறேன்னு நினைக்காத. நீ வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நல்லா வாய்கள் திறக்கட்டும். முதல்ல
எல்லா வாய்கள் திறக்கட்டும், எல்லா வாய்கள் திறக்கட்டும். பின் பெஞ்சில் இருக்கிறவங்களும் வாய் திறக்கட்டு, சபைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்களும் வாய் திறக்கட்டு, வாய் திறக்கட்டு, வாய் திறக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து ஒரு பரலோக கிரியை என் குடும்பத்தில் எப்பொழுதும் வெளிப்படணும். அந்த தேவதூதருடைய கிரியை வெளிப்படணும், என் சபைக்குள்ள வெளிப்படணும், இந்த ஒட்டுமொத்த ஸ்தாபனத்தில் வெளிப்படணும். எல்லா ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு வெளிப்பட ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். வாய் திறந்து கேளுங்க, ஆசையோடு கேளுங்க. ஒரு மகனாயுமை என்னிலே நீர் காண விரும்புகிறீர். ஹல்லேலூயா. இந்த மக்கள் ஆமென், மகனாயுமை ஆமென் என்னிலே காண வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, தேவ தூதருடைய கிரியை தினமும் அற்புத அடையாளம், தினமும் அற்புத அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகள், வெற்றிகள். உலபா துரா ஹதரா சம்பல தீன ஹதுல பகவல அபுஷர பௌதரா துனா ஷிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆமென். தேவ வசனத்தின் மகிமை, தேவ வல்லமையின் மகிமை. ஆமென். நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மகிமை. ஆமென். இப்படிப்பட்ட கிரியைகள் சபையில வெளிப்படட்டும், சபையில வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. உலகத்தார் சபையை கண்டு மதிப்பார்களாக, கனம் பண்ணுவார்களாக. உலகத்தார் சபையை பார்த்து தேவ பயமடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மையா உத்தமமா ஜோமனுங்க, உத்தமமா ஜோமனுங்க, உத்தமமா ஜோமனுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உத்தமமா ஜோமனும் பொழுது கர்த்தர் அந்த கிரியை செய்வார், கர்த்தர் அந்த கிரியை செய்வார். சூலமித்தியே, உன்னிடத்தில் என்னத்தை காண விரும்புகிறோம்? இரண்டு கூட்டங்களுக்கு நீ சமம், இரண்டு கூட்டங்களுக்கு நீ சமம். அந்த கிரியைகள் தான் உன்னிடத்தில் காண விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை செய்கிற சுவிசேஷ ஊழியத்தில் தேவ தூதருடைய கிரியை வெளிப்படட்டும். ஆமென். கை வைத்தா சுகம் ஆகட்டும். இயேசு ரட்சிக்கிறான்னு சொன்ன அவன் கண்ணீரோடு மனம் திரும்பட்டும். இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படட்டும், கிரியைகள் வெளிப்படட்டும். ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது நோயாளிக்கு சுகம் உண்டாகட்டும். ஓலா துரா ஷிபாலா துரா கபா ரஷுதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ சவுலின் கூட்டமா தாவீதின் கூட்டமா? சவுலின் கூட்டமா தாவீதின் கூட்டமா? ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாம்சத்துக்குரிய கூட்டமா இராமல் ஆமென் நல்ல ஆவிக்குரிய கூட்டமாக மாறுவோம், ஆவிக்குரிய கூட்டமாக மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேயாசி மாம்சத்துல பார்க்கும் பொழுது சீரியருடைய படை சுத்தி கிடக்கிறதுன்னு சொல்லி பயந்தான். ஆனா எலிசா ஆவிக்குள்ள பார்க்கும் பொழுது அந்த சீரிய கூட்டத்துக்கும் நமக்கும் நடுவில் அக்னிமயமான படைகள் இறங்கி கிடக்கிறது என்று சொல்லி அவன் கண்டு தைரியமாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் தைரியசாலிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை கண்டு ஓடி போகாதவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனங்களை காணும்படி கண்கள் திறக்கட்டும், கண்கள் திறக்கட்டும், கண்கள் திறக்கட்டும். ஒரு காலத்தில் தரிசனங்களை பார்த்த நீ இன்னைக்கு தரிசனமே வரல. என்ன இன்னைக்கு ஃபுல்லா நீ யூடியூப்ல அதுல இதுல கிடக்கிற கர்த்தருடைய தரிசனத்தை இழந்து போனாய். மறுபடி எழும்பு மகளே, மறுபடி எழும்பு மகனே. சூலமித்தியே, நீ திரும்பி வா. உரபா ஷபா பாபா ரகுதல கதுர சந்துர துரபா ஷலபௌதுரா. உரபல பர பௌதுர துரபல முகபர சந்துர துரபா ஷலபௌதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொறுப்புகளை குறை சொல்லுதுகளை விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மறுபடியும் மகிமைப்படுத்துவார். ஓ பிரைஸ் தி லார்ட். உன்னிலிருந்து மற்றவர்கள் காண வேண்டியதை காண்பார்கள். ஆமென். இயேசுவுக்கு அது மகிமையா இருக்கும். ஆமென். சபை வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் பாட்டை மறந்து விடாதே. ஆமென். மோசேயின் பாட்டை மறந்து விடாதே. ஞான பாடல்களை மறந்து விடாதே. ஞான பாடல்கள், உபதேச பாடல்களை மறந்து விடாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். வல்லமை இறங்கட்டும், கிருபை உண்டாகட்டும். சோதரம், நல்ல கரங்களை தட்டி கத்திர சோதரம் பண்ணுவோம். ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுவோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் கேட்ட வார்த்தைகளின்படியான ஒரு கிரியை நமக்குள் செய்யும்படியாக. ஆமென், ஆமென். நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. வல்லமை இறங்கி சகல கட்டுகளை உடைத்து போடட்டும். சிந்தனையில் உணர்ச்சியில் இருக்கிற ஆகாத கட்டுகளை உடைத்து போடட்டும். சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீன கட்டுகளையும் உடைத்து போடட்டும். ஆவியில் உண்டான சகல கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில்
விழுக்கப்பட்டு போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும், வஞ்சகங்கள் தந்திரங்கள் உடைக்கப்படட்டும். விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இன்று முதல் சபை சபையாய் இருக்கும். இன்று முதல் சபை கிறிஸ்துவை வல்லமையாய் வெளிப்படுத்தும், நற்சாட்சியை வெளிப்படுத்தும், அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும். குளோரி 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 குளோரி. எங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை கண்டு மக்கள் எங்களிடத்தில் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தி டான்ஸ் ஆஃப் மக்னாயீம். எங்களுக்குள் கர்த்தருடைய ஆமென் ஆடலும் பாடலும் தொனிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். இன்றைய கூட்டத்தை ஆசீர்வதித்தக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்தீர். பட்டணத்தை மகிழ்ச்சியாக்குகிற மக்களாய், தேவ மனிதர்களாய், அந்த தேவ வார்த்தைகளை உரைக்கிறவர்களாய், அந்த தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக. அதே போல சூலமித்தியாக, ஆண்டவரே, நீர் சூலமித்தியில் என்னத்தை பார்க்க விரும்புகிறீர், உலகம் என்னத்தை பார்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சூலமித்தியிலே ரெண்டு கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் மனுஷ கிரியை இல்ல, தேவ கிரியையும் தேவதூதர்கள் மூலமாய் சேர்ந்து நடக்கிறது என்பதை ஆமீன் உலகம் காண செய்வீராக தகப்பனே. இந்த சூலமித்தி சபை ஒரு அடைக்கலப்பட்டனோ, அடைக்கலப்பட்டனோ, அடைக்கலப்பட்டனோ. யார் வேதனையோடு வந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கும், அவர்களுக்கு புதுவாழ்வு வரும் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் சபையிலிருந்து வெளிப்படட்டும் ஐயா. சபையிலிருந்து ஆடலும் பாடலும் வெளிப்படட்டும் ஐயா. துதி பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள், ஆமீன், ஜெயத்தின் பாடல்கள், ரட்சிப்பின் பாடல்கள், மாம்சம் அழிந்தது ஆவி உயிர் பெற்றது என்கிற ஜெயத்தின் பாடல்கள் எழும்பட்டும் ஐயா. மோசேயின் பாடலாகிய உபதேச ஞான பாடல்களோ, ஆட்டுக்குட்டி ஆன பாடலாகிய ஸ்தோத்திர பாடல்களோ எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்தும் இந்த கன்வென்ஷனுடைய கூட்டங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்களோடும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.